Hello viewers, welcome to Ava Lifestyle. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் ஹெல்தியா இருங்க, ஹாப்பியா இருங்க. இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் பிரவுனி. பிரவுனினாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ரெஸ்டாரன்ட் போனாலும் டெசர்ட்க்கு ஆர்டர் பண்ணுவாங்க. அந்த பிரவுனி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஈஸியா வீட்லயே எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரிடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருக்கேன். இப்போ பிரவுனிக்கு முதல்ல ஒரு சாக்லேட் மிக்சர் பண்ண போறேன். அதுக்கு டார்க் காம்பவுண்ட் சாக்லேட் தேவை. நான் அமுலோடது எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கம்பெனியோடது வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். நான் 150 கிராம் அமுல் காம்பவுண்ட் சாக்லேட் எடுத்திருக்கேன். இப்போ அதை சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி போட்டுக்கலாம். அது கூடவே 100 கிராம் பட்டர் எடுத்திருக்கேன். இப்போ இந்த ரெண்டையும் டபுள் பாயிலிங் முறையில நான் வந்து மெல்ட் பண்ண போறேன். அதுக்காக கீழே ஒரு பாத்திரத்துல சுடு தண்ணி வச்சிருக்கேன். சுடு தண்ணி நல்லா பாயில் ஆனப்புறம் நாம அதை சிம்ல பண்ணிட்டு அது மேல நாம வச்சிருக்க இந்த மிக்சிங் பவுல வைக்கணும். அப்ப அதோட சூட்ல ஆட்டோமேட்டிக்கா நம்மளோட சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆகும். அது ரெண்டும் ஈவனா மெல்ட் ஆகி லிக்விட் ஆனப்புறம் நம்ம அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு மிக்ஸ் பண்ணி விடுறேன். அந்த ஹாட் வாட்டரோட சூட்லேயே இது நல்லா மெல்ட் ஆகும். நீங்க வேணா இதை ஓவன்ல கூட வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட அந்த சாக்லேட்டும் பட்டரும் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. நம்மளோட சாக்லேட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, ஈவனா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு, நல்ல லிக்விட் ஆயிடுச்சு. அதுல லம்ப்ஸ் எதுவும் இல்லாம நம்ம பாத்துக்கணும். இப்போ நாம இதை ஆற விட்டுடலாம். இப்போ பிரவுனிய பேக் பண்ண வைக்கிற ட்ரே நான் ரெடி பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரு 7 இன்ச் ஸ்கொயர் ட்ரே தான் எடுத்திருக்கேன். அதுல நான் பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டிருக்கேன். பார்ச்மெண்ட் பேப்பர் 2 ரெக்டாங்கிள் ஷேப்ல கட் பண்ணி 2 சைட்ல இருந்தும் அதை பிளேஸ் பண்ணிருக்கேன். அப்பதான் பிரவுனி குக் ஆனப்புறம் நாம அந்த ட்ரேல இருந்து எடுக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ பார்ச்மெண்ட் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டேன். இப்போ இது மேல கொஞ்சமா மெல்டட் பட்டரை கிரீஸ் பண்றேன். அப்பதான் பிரவுனி அந்த பார்ச்மெண்ட் பேப்பர்ல ஒட்டாம நமக்கு அழகா வரும். நல்லா எல்லா இடத்துலயும் கிரீஸ் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்மளோட ட்ரே ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பிரவுனியோட மிக்சர் எப்படி ரெடி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான இன்கிரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். எக் 2 எடுத்திருக்கேன். 100 கிராம் பவுடர் சுகர், 100 கிராம் பவுடர் பாம் சுகர், 100 கிராம் மைதா, 2 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், ½ டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், ¼ டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ். இப்போ இதை மிக்ஸ் பண்றதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதுல நாம எடுத்து வச்சிருந்த பவுடர்ட் பாம் சுகர் சேர்த்திருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு அதை நல்லா ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன். சால்ட் சேர்த்துக்கிறேன். இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம எடுத்து வச்சிருந்த எக்கை ஒன்னொன்னா அதில் உடச்சி விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்கையும் இந்த மிக்சரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா பொறுமையாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2வது எக்கும் சேர்த்துக்கிறேன். எக்கு உடச்சி விடும்போது மட்டும் கவனமாக பார்த்துட்டு விடணும். இப்போ இதை ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஃப்ளஃபி ஆகிறது வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த எக்கும் அந்த சுகரும் நல்லா ஃப்ளஃபியாக வரணும் மிக்ஸ் ஆகி. அப்போதான் நம்மளோட பிரவுனி நல்லா வரும். அந்த பிரவுனியோட மேலே உள்ள அந்த டெக்ஸ்டர் வரணும்னா நம்ம இந்த மிக்சிங் கரெக்டாக பண்ணணும். இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, நம்மளோட அந்த மிக்சர் கொஞ்சம் நல்லா ஃப்ளஃபி ஆயிடுச்சு. இந்த டைம்ல நாம ஆல்ரெடி மெல்ட் பண்ணி வச்சிருந்த காம்பவுண்ட் சாக்லேட்டும் பட்டரோட அந்த மிக்சரை சேர்த்துக்கலாம். இந்த பிரவுனி நல்ல ரிச் சாக்லேட் பிரவுனி, நல்ல டேஸ்டா இருக்கும். இது ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைம்ல நாம எடுத்து வச்சிருந்த மைதா சேர்த்துக்கலாம். கொக்கோ பவுடர் சேர்த்துக்கிறேன். கேக்குக்கும் பிரவுனிக்கும் ஒரே டிஃபரன்ஸ் தான். கேக்குக்கு மைதா நம்ம ஜாஸ்தி சேர்ப்போம், பிரவுனிக்கு மைதா ரொம்ப கம்மியா சேர்க்கணும். இப்போ அதையும் சேர்த்து நல்ல ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த டைம்ல நம்ம ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைட்ல உள்ளதெல்லாம் எடுத்து விட்டு cut and fold method la nalla mix panikalam evena. இப்போ பிரவுனியோட மிக்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாம அதை ட்ரேக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதை 2-3 வாட்டி நல்லா டேப் பண்ணிக்கலாம். அதுல ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்தா ரிமூவ் ஆயிடும். அதே டைம்ல நான் ஓவனையும் 180 டிகிரில ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருந்தேன். இப்போ நாம பிரவுனியோட மிக்சரை ஓவன்ல வச்சிடலாம். डिग्री सेल्सियसல 30 मिनट्स நான் வந்து பேக் பண்ணேன். இப்போ பிரவுனி குக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. 30 मिनट्स முடிஞ்சிருச்சு. பிரவுனியை பார்க்கலாம். பாருங்க, நம்மளோட டேஸ்டியான சாக்லேட் பிரவுனி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஹாட்டா இருக்கு. அது மேல அந்த டெக்ஸ்சர் பாத்தீங்களா, இந்த மாதிரி வந்தாதான் அது வந்து பிரவுனி. இது வரலனா அது கேக் ஆயிடும். அதனால இது மட்டும் நீங்க கவனமா பாத்துக்கணும். அந்த எக் பீட் பண்ணும்போது அது எந்த அளவுக்கு நல்லா பீட் பண்றோமோ அப்பதான் நமக்கு இந்த டெக்ஸ்சர் வரும். இப்போ இந்த பிரவுனி கொஞ்சம் கூல் ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம இதை கட் பண்ணலாம். அந்த பார்ச்மெண்ட் பேப்பர்ல ஒட்டாம எவ்வளவு அழகா நம்மளோட பிரவுனி வந்திருக்கு பாருங்க. இப்போ நம்மளோட பிரவுனி நல்லா கூல் ஆயிடுச்சு. இப்போ நான் இதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். இதை பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிடணும் போல இருக்கும். நிஜமாவே அப்படிதான் இருந்தது. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. இப்போ நான் அதை உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன். அதை ஒரு 16 பீசஸா நான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் அதை உங்களுக்கு ஒரு பிளேட்ல சர்வ் பண்ணி காமிக்கிறேன். எம்மியான டேஸ்டியான சாக்லேட் ப்ரௌனி ரெடி ஆயிடுச்சு. பாருங்க ப்ரௌனி எவ்வளோ சாஃப்டா வந்திருக்குன்னு. அதோட கலர் பாருங்க, அப்படியே அந்த டார்க் ப்ரௌன் சாக்லேட்டோட அதே கலர். மேல அதோட டெக்ஸ்சர் கரெக்டா வந்திருக்கு. உள்ளாடி நல்லா சாஃப்டா டார்க் கலர்ல அழகா வந்திருக்கு. எல்லாரும் கண்டிப்பா இதை ட்ரை பண்ணுங்க. குழந்தைங்க ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே வீவர்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. நான் இதே மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருப்பேன். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நான் நெக்ஸ்ட் ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். பாய்.